அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 6 குறள் குறித்து அறிந்து கொள்ளிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபுரம். வணக்கம். வணக்கம். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 6 குறள் குறித்து எடுத்துச் சொல்லுங்க. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. உறவோர் என்பது சிறிதும் தளர்ச்சி உறாதவர், அதாவது ஒழுக்கத்தில் சிறிதும் தளர்ச்சி உறாதவர். உறவோர் என்பது அறிவும் வலிமையும் தளராதவர் என்பது. இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து என்றால் கேடு உண்டாவதை அறிந்து, அதாவது ஒழுக்க குறைபாட்டினால் கேடு உண்டாவதை அறிந்து அவர்கள் ஒழுக்கமுடையவராக திகழ்வர். இதில் ஒழுக்க கேட்டால் தமக்கு குல இழிவாகி கேடு உண்டாவதை அறிந்து அவர்கள் அப்படிப்பட்ட அறிவுடையோர் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்தும் தளரார் என்பது அதனுடைய கருத்து. ஆகவே ஒழுக்கம் போற்றல் என்பது அரிது, இழுக்கம் உடைதல் எளிது. ஆகையினால் கீழ்மக்களாகிய சிலர், கீழ்மக்களே இழுக்கத்தில் அதிகமாக மனதை செலுத்துவதால் அந்த ஒழுக்கம் கெடுகிறது. ஆனால் உயர்ந்த எண்ணமுடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்தும் தளரமாட்டார். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 6 குறள் குறித்து அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 6 குறள் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புவை தயாபுரனுடன் விஜயகுமார்.